இந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஷின்சான்? அதுவா என்ன மன்னிச்சிருப்ப, நான் ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தேன், அதான் வர லேட் ஆயிடுச்சு. உன்னை எங்க டீம்ல சேரவான கூப்பிடவே இல்லையே. ஏய், நாம கூட்டிட்டு வந்த அந்த ஆள் எங்க? தெரியலையே. யாரை சொல்றீங்க? என்ன மாதிரி ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தானே ஒருத்த அவனா? ஆமா, அவன் இந்த பக்கம் பயந்து ஓடிட்டு இருந்தான். பயிறு கலக்க ஆரம்பிச்சிச்சு. ஏதோ அவசரம்னு ரெஸ்ட் ரூம் பக்கமா ஓடிட்டு இருந்தான். அச்சோ, அப்ப அவனுக்கு கோல்டுனா ஒத்துக்காது போல இருக்கு. என்ன பா இது? இப்படி பட்டவன் பிரபலமான ஸ்னோபால் ஃபைட்டரா? பாய மூடுறீங்களா? இப்ப என்ன பண்றது? ஏய் ஷின்சா, நீ எங்க டீம்ல சேர்ந்துக்கறியா? அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ண கூடாது. ஏன் சேர கூடாது? ஷின்சான் சேர்ந்துட்டா எங்க டீம்ல மொத்தம் 4 பேர் தானே. இல்ல சரிதான், ஆளுங்க சரிசமமா இருந்தா நீங்க எங்க கிட்ட தோத்து போடுவீங்கன்னு பயமா இருக்க. ஒழுங்கா எங்களுடைய டீமுக்கே திரும்ப வந்துரு. போகாத ஷின்சான், நான் உனக்கு அப்புறமா சாக்குபி வாங்கி குடுக்கறேன். அதான் ஒத்துக்கிட்டான்ல, இப்ப இவனும் எங்க டீம்ல ஒருத்தன் தான். இல்ல இந்த பையன் நம்ம டீம்ல இருக்கானே, உனக்கு அது பரவாயில்லையா? அண்ணா யூகி வர வரைக்கும் இவனை வச்சு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம சமாளிக்கலாம். யார் மேல பணி விழுதோ அவங்க கண்டிப்பா போட்டியை விட்டு வெளியில போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் தாங்குறவங்க தான் வின்னர். ஒரு கை பாத்துருவோம். ஒரு கை பாத்துற வேண்டியதுதான். அப்ப ஆரம்பிக்கலாம். கம் ஆன், அட்டாக் பண்ணலாம். என்ன பண்ற? எதுக்காக பணியால என்ன அடிச்ச? என்ன ஸ்னோபால் ஃபைட் தானே? நாம ஆப்போசிட் டீம் அடிக்கணும். எங்க டீம்ல வந்துட்டு எங்க மேலயே அடிக்கிறியா? இத மாட்டீங்க. முன்ன நான் என் டீமை விட்டே தூக்குறேன். இந்த போட்டி கணக்குல வராது. அப்படித்தான் பேசுவேன். சரி, நீ எங்க டீமுக்கு வந்துரு. ஷின்சாடுக்கு பதிலா நீ தான் எங்க கூட இருக்கணும். அதெல்லாம் முடியாது. எங்க டீம் சேர்ந்து கசாம எதுக்காக உங்க டீம்ல சேரணும்? உனக்கு இதுக்கான பதில் தெரிஞ்சே ஆகணுமா? ஏன்னா அவன் தான் உங்க டீம்லயே புத்திசாலி மாதிரி தெரியறான். ஓ, இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசாத. கசாம உங்க டீம்ல சேரத்துக்கு விரும்ப மாட்டான். என்ன பண்றீங்க? நான் ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கேன். நாம இப்ப இந்த டூமுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கோம். அதுவே அவங்க பாத்தீங்கன்னா இந்த புதருக்கு பின்னாடி இருக்காங்க. எங்க இருந்து வேணாலும் தாக்கலாம். அப்படின்னா நாம இதுல தோத்துருவோமே. அதனாலதான் நாம அவங்க எங்கேயும் போகாம தடுக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச போய் வச்சிருக்கானே, இவங்க கிட்ட வாயை திறந்தும் கேட்க முடியாது. உய், அவங்களை எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லுப்பா. கசமா, அதே இது இந்த காட்சி எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா? வேணும்.
இவனை தேர்ந்தெடுத்தது சரியான முடிவு தானா? இந்த மாதிரி பசங்க தான் விளையாட்டுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இன்னும் அந்த டீம்ல நம்ம செலக்ட் பண்ணாத ரெண்டு பேர் தான் இருக்காங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. கசமாக்கு பதிலா அவங்க பூவ செலக்ட் பண்ணிருக்காங்க. என்ன நீ அவங்க டீம்ல சேரணுமா? நான் ஒண்ணு அப்படி சொல்லவே இல்ல. சரி வாங்க விளையாட்டு ஆரம்பிக்கலாம். எல்லாரும் ரெடியா? நாங்க ரெடி. நாங்களும் ரெடி. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும். நிச்சயமா தோக்கடிச்சிடலாம். முன்னாடி வந்து இவன் என்ன பாதுகாக்கிறானா? இவ்வளவு நல்லவனா இருக்கானே. என்ன பண்ற? எதுக்கு அவங்க அடிக்கும் போது நகர்ந்து போன? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது ஒரு விசேஷ கல்லு. நீ ரொம்ப நாளா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீ. அந்த கல்லு தானா இது? ஆமா, இங்கதான் புதைச்சு வச்சிருந்த. அத மறந்தே போயிட்டோம்பா. இவனு எங்க டீமுக்கு செட் ஆக மாட்டான். அடுத்து உங்கள யார் வரணும்னா? இங்க பாருங்க, நான் ஒரு அப்பாவி பொண்ணு. என்ன உங்க டீம்ல சேர சொல்லி வற்புறுத்தாதீங்க. சாரிப்பா. நீ சொல்லலனால உன்னோட மனசு இருக்கிறது எனக்கு கேட்டுருச்சு. நீ இப்ப என்னதுல செலக்ட் பண்ண போற சொல்லு. என்ன புது வம்பா இருக்கு? நீ எங்க டீம்ல போய் சேர்ந்துட்டா. எல்லாத்தையும் ஒரு காரணமா தான் பண்றா. மொத்த பணத்துல பாதி என்கிட்ட அட்வான்ஸா கொடுங்க. மீதி பணத்தை நான் தோக்கடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட குடுக்கணும். புரியுதா? உங்களுக்கு எப்படி தோக்கடிக்கிறதுன்னு மீட்டிங் போடுவோமா? நில்லை, நீ எப்ப இந்த டீமுக்கு தலைவியான? என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியம் வந்துச்சா? திரும்பவும் சேஞ்ச். இந்த தடவை இவன் நம்ம டீம்ல விளையாடுவான். இவனை வச்சுக்கிட்டு நம்மளால ஜெயிக்கவே முடியாது. மத்தவங்களுக்கு இவன் எவ்வளவோ பரவாயில்ல. இங்க பாரு, அவங்களை அட்டாக் பண்ண போறோம். அதுக்கான ஸ்ட்ராங்கான ஸ்னோபால நீதான் செஞ்சு கொடுக்கணும். அடேங்கப்பா, கொஞ்ச நேரத்துல இவ்வளவு பண்ணிட்டிய நீ? என்னது இது? இந்த புது பால் நல்லா இருக்கு. இதையே யூஸ் பண்ணிடலாம். ஆமா, இதே மாதிரி நிறைய பண்ணி கொடுக்கோ. இது நல்லா வேகமா போகுது. ஓஹோ.